பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டா போதும் அவருக்கு ஒரே கோவம். ஏய் எதுக்குற ஊத்துறா எதுக்குறா ஏய் ஆயில எதுக்குற ஊத்துறா ஆப்போசிட் கேங்க இப்படி கூட ஊத்துறாரு சொல்றாங்க. ஏய் அப்படின்னு அடிக்க எழுந்துட்டாரு. நான் வந்து போடா டேய் ஏன்டா நிக்கிறேன்னா அப்பு திட்டி சீ போ. SHG Scratch Retiles. No more scratch, no more tension. Holidays nale adu namma GT holidays tha. Thirige nanbargal irundu anaivarukkum vanakkam. Modhalla indha cinema function na first director pathi dhaan na enga ponalum pesuradhu. ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன். பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து நான் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம். ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ட்டு பண்ணோம். ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை. அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை, ஒரு சாங்கு கூட பார்க்கல, எந்த சீக்வன்ஸும் பார்க்கல. ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆகினார். பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்க இயக்கிய தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ணுற அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங் ஆச்சு, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக எங்கள் நமக்கு இன்னொரு படமும் இருக்குது அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஸோ நன்றி. இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானப்பா சாம்சிஎஸ். அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. இந்த கலைஞர் நூறில் கூட என்ன வந்து நான் இந்த தசாவதாரம் கலைஞரின் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு 10 இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உக்காண்டாங்க. நீங்கள் தான் பண்ணோம், ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். சரி நான் அதிலெல்லாம் பண்ணிவிட்டு அதில் மியூசிக்கு வந்து சாம்சிஎஸ் சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இம்மீடியட்டாக போட்டு கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்குது. அவருடைய ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு. இந்த படத்தில் கூட அந்த மயக்கிட்ட மயக்கிட்ட நீங்கள் தானே பாடியிருக்கீங்க, அந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு. மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி. ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு. அதை பற்றி பெருசாக வந்து ஞானசன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன, ஆனால் வந்து வெறி இருக்குது சார், எனக்கு நிறைய வெறி இருக்குது, அதை போடணும் இது பண்ணோம் இப்படி பண்ணோம் வித்தியாசமாக பண்ணோன்ட்டு. அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலேயும் அப்படி மெருகேறிகிட்டே போகுது. கண்டினியூ தட், ஆல் தி பெஸ்ட் சார். ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர். அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். அந்த கோட்டிக்குப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில், அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான், ஆனால் நிறைய அங்கே பெங்களூர் மறுபடியும் சென்னை மறுபடியும் கொடைக்கானல் இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம். ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன். அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணிங்க, அப்புறம் கமல் சாரோட எப்படி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார். இனிய நண்பர் அவர், நல்ல ஆர்ட் டைரக்டர். ஒரு இந்த வீட்லையா ஷூட்டிங் அப்படின்ட்டு வந்து வந்தவுடனே சுதிப்பு கேட்டாப்புல ஒரு இதை போட்டு ஆமாம் ஓனர்லாம் இங்கே உள்ளே இருப்பாங்களா இப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கு நமக்கு இல்லை ஓனர்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ வெளியே வச்சிட்டிங்களா வேறு இடத்துல இது லொக்கேஷன் செட்டுக்கு அது அப்படின்னு சுதீப் வந்து நிஜமாகவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் எவ்வளோ நிறைய படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காரு, அவர் பார்த்துருக்காரு. அவரே ஒரு இயக்குனர் வேறு. அவரே வந்து அது வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல அதுதான் நமக்கு சக்ஸஸ் அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு ஸோ அது இங்கே தான் நம்ம லாயர்ஸ் காலனியில் பண்ணோம் ஸோ மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸுக்கிட்டையும் ஒர்க் பண்ணதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் அந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு நேரடி பரிச்சயம் இல்லை ஆனால் படம் நான் பார்த்தேன் ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் எனக்கு ஆனால் இதில் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணி பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில் சென்டிமெண்ட்டு மட்டும் இல்லை அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அதை டச் ஆகிற இடம் அதுதான் ஒரு குழந்தைக்காக கார்டியன் என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கார்டியன்ற டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு இட்ஸ் ரியலி ஷீ இஸ் அ கார்டியன் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாதுல்ல இந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க தங்கத்துறை ஆஸ் யூஷுவல் நீயும் மொட்டையும் மொட்டராஜன்னு பின்னிட்டீங்க காமெடி இருக்குது ஆக்ஷன் இருக்குது நல்ல சாங்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது நிறைய எல்லாமே இருக்குது என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது இப்போது கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன் இந்த சபரிகிரீசன் குரு சரவணன் இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்களில் அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டப்பாக்கு வந்து இந்த ரெண்டு பேர் தான் வந்து மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்தை இயக்குனராக முதல்ல இருக்க வேண்டியது அது அந்த படம் எடுக்கலன்னும் போது நானே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பேர் எப்படி சபரிகிரீசன் குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப இருக்கக்கூடாது ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன் இப்போ குரு சரவணன்றது சபரி சரவணன் சொல்லி இது பண்ணேன் நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும் உங்களுக்குள்ளே ஒத்துமை இருந்து அந்த கதைக்கே உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்கள் அப்படி இல்லையா இப்போ தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா அதனால் வந்து அந்த இது இந்த மாதிரி நம்ம அந்த படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சிது அவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இது பாருங்கள் இப்படியே எப்போது சிரிச்சுட்டு இருப்பான் இவன் எப்போது சிரிக்கவே மாட்டான் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது பாலகிருஷ்ணா படம் பண்ண தெலுங்கில் இப்போ ரீசெண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டா போதும் அவருக்கு ஒரே கோவம் ஏய் எதுக்கு நவுத்துறாரு எதுக்குறாரு ஏ ஆயினை எதுக்கு நவுத்துறாரு எதுக்கு நவுத்துறாரு அப்படின்னு அப்படின்னு ஒருத்தர் யாராவது கூப்பிட்டு ஏய் ஏண்டா சிரிச்சேன் எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னு சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவணன் மாட்டிக்கினான் எப்படின்னா பாபு ஃபேன் இல்லை திட்டி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆதரமாக இருந்தோடனே இவன் சிரிச்சிட்டான் ஏய் எதுக்கு சிரிச்சிட்டு எதுக்கு நவுத்துனாரு சார் நான் ஐயோ போய் அச்சிட போகிறாரு நம்ம அசிஸ்டண்ட் வேறு அச்சின்னு சொல்ல ஏ சார் நான் அசிஸ்டண்ட் அது நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு இதில் ஏதோ ஆப்போசிட் கேங்கு அவர் ஆப்போசிட் கேங்கு இப்படி இப்படி கூட இப்படி கூட அவுத்துட்டு அடிச்சக்கூடாது ஏய் அப்படின்னு இப்போ அடிக்க எழுந்துட்டாரு நான் வந்து இப்போ போடா டேய் நீ ஏன்டா நிற்கிறேன்னா அப்போ திருச்சி சரி போ அந்த பக்கம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன் ஸோ அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் வெரி நைஸ் டு ஒட் இதுலேயுமே வந்து பழக்கத்து இதிலெல்லாம் வந்து ரொம்ப நல்லவர் ஆனால் ஒரு எதில் பார்த்தால ஒரு சின்ன டவுட் இருக்கும் அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான் அன்றைக்கி தப்பிச்சான் ஸோ அந்த மாதிரி இவன் என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன அது இப்போ ஒரு சான்சியஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுக்கிட்டு திரும்பி பார்த்தோம் ரெண்டு பேரும் ஒருத்தன் அவன் சிரிச்சுட்டே இருந்துருவான் இவன் வந்து சைலண்ட்டாக இருந்துருவான் முடிவே எடுக்க முடியல இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டானுங்க நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்குது நான் உங்களை சொல்ல தேவா அப்படி தான் தேவா தேவா சைலண்ட்டாக தான் போடுவார் சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படின்னு இந்த கிட்டாரை வாசிக்கிறவண்ணே அப்படியோ சும்மா இப்போ தான் கையே வைக்கிறாரு அதுக்குள்ளே தலையாட்டுற அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன் நான் பார்க்காம அப்படி கண்ணை மூடிப்பேன் சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு இல்லை அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும் அதனால் பார்க்க மாட்டேன் அது மாதிரி அனுபவம்லாம் இருக்குது நிறைய ஏன்னா அது நல்லா ஜாலியாக இது பண்ணிட்டு நம்மளை உசுப்பேற்றி விட்ருவாங்க அவங்களுக்கு என்ன பாட்டு ரெண்டு ஓகே அவ்வளோ போன முடிஞ்சிச்சு அடுத்தது அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க அது மாதிரி டைப்பு ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான் சரவணன் சபரி வந்து எப்பவுமே ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்லை ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது இத்தனைக்கு அண்ணன் பையன் அவர் அவர் வந்து என்கிட்ட 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு இருந்து இப்போ தான் டேரக்டராக இருக்கார் ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறான் பட் எனிவே எங்கிருந்தாலும் வாழ்க நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன் எல்லா கலைகளும் இருக்குது சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ இது தியேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்ன்ட்டு எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹன்சிகா மோட்வானி கார்டியன் படம் ஃபீமேல் சென்ட்ரிக் விமென்ஸ் டே ரிலீஸ் ஆகுது ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் ரெஸ்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் மை கலீக்ஸ் ஹவ் செட் எவ்ரிதிங் I need your blessings. Please come in the theatre and watch the film. I'm very, very happy to be associated with this film. Nandri, thank you. Guardian, actually, Hansika, அவங்க கூட நான் வந்து last ஒரு 6 months பார்த்தீங்கன்னா ஒரு 3 project 105 அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு அப்புறம் ரவுடி பேபின்னு இன்னொரு ஹாரர் இதுவும் ஹாரர் ஸோ என்னன்னா இப்போ அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே டோட்டலி ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்டாக இருக்குது அவங்க இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஒரு 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 ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு படத்தில் இருப்பாங்க ஸோ இப்போ வந்து நிறைய ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் எக்கச்சக்கமாக வருது அதுக்கு அது அது நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து தனியாக சோலோவாக அவங்க ஒரு படத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு இப்போ நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அதில் ஹன்சிகா அவங்களும் எல்லா படமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த 105 இருக்கட்டும் இல்லை இந்த படமாக இருக்கட்டும் ஸோ அவங்க அழகாகவே பார்த்துட்டு இருந்துட்டு ஹாரராக நமக்கு வந்து பண்ணுற படங்கள் ஏன்னா நமக்குமே பயமாக இருக்கு நான் ஆல்ரெடி ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன் டிமாண்டி காலின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நிறைய ஹாரர் வரதுனால ரொம்ப டார்க்காகவே இருக்கும் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது நமக்கே இந்த உலகத்தில் தான் இருக்கிறோமாங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது எல்லாருக்கும் சினிமாங்கிறத தாண்டி நம்ம உள்ளே இன்வால்வ் ஆகி பண்ணும்போது ஸோ அப்படி பண்ண படம் இது சபரி அண்டு சரவணன் இவர்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் பட் அவங்களுடைய என்ன சொல்கிறது யூனிவர்சிட்டியில் படித்து வந்த மாதிரி அவங்க ஸோ ஃபஸ்ட்டில் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னே தெரியாது நம்ம ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே தெரியாது அவங்கள பின்னால் உட்கார வச்சுட்டு தான் பண்ணேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவங்க பின்னால் உட்காந்துருப்பாங்க நான் ப்ளே பண்ணி நான் அப்படி தான் பண்ணுவேன் நிறையா டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஸோ அவங்க திரும்பி பார்த்தாச்சுன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியல அப்புறம் தான் புரிஞ்சிச்சு ஓ நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க ரியாக்ஷன் இருக்குது நம்ம திரும்பும்போது அவங்க நார்மலாகிடுறாங்க ஏன்னா சிலர் யோசிப்பாங்க நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இதோட நிப்பாட்டிக்கிறாங்க ஸோ நம்ம அமைதியாக இருந்தோம்னா இன்னும் கூட ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சடனாக திரும்பி பார்ப்பேன் அப்போ அவங்க தலையாட்டுவாங்க நல்லா இருக்குன்னு ஸோ அப்படி தான் தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க பட் அது கண்டென்ட்டில் இல்லை கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது இந்த படத்தில் நிறையா ஒரு ஹாரர் மூவினா வழக்கமாக இப்போ ரிவ்யூவில் சொல்லும்போது சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீடு எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் ஒரு 4 பேர் அந்த வீட்டுக்கு போவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் இல்லாத ஒரு படம் அப்படிப்பட்ட ஹாரர் இல்லை இந்த படம் ஹாரராக இல்லாமல் ஒரு எமோஷனல் படமாக நார்மலாக இருந்திருந்தாலும் இந்த படம் நல்ல படம் தான் பட் ஒரு ஹாரர் எலிமெண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு பழி வாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 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 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஸோ இந்த படம் ஆக்சுவலி வழக்கமாக பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது நான் படம் நல்லா இருக்கு பட் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க பட் ஜென்யூனாக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க ஜென்யூனாக உழைச்சிருக்காங்க படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்திருக்காங்க எல்லாரும். ஒரு ஏதோ ஒரு பணத்துக்காகவோ இப்போ விஜய் சந்தர் அவருமே வந்து ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சும்மா ஏதோ பண்ணிடணும் அப்படின்லாம் இல்லை. அவர் சிஜிக்கு மேலே கேட்டார். வழக்கமாக ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி முடிஞ்சிச்சு இதை இதை வச்சு இப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம், அப்படி இல்லாமல் அவர் வெயிட் பண்ணார். ஸோ வெயிட் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்கான அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் இருக்குது. அவருக்கு அவரை மாதிரியே இதில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருந்தது. ஸோ அதனாலே இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரவிக்குமார் சார் கூட வந்து படம் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவர் இன்றைக்கி இங்கே வந்தது வாழ்த்து வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அவருக்கு. அவர் கூட எனக்கு பண்ணணும், ஏன்னா அவர் பண்ண மாதிரியான படங்கள் வந்து இப்போ ரொம்ப வெற்றிடமாக இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு டைப் ஆஃப் ஜானரில் மட்டும் படம் போயிட்டுருக்கோம். ஒரு த்ரில்லராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு 4 ஸ்டேட்டில் 4 ஹீரோ வச்சு நம்ம ஒரு படம் இப்படி நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோமே தவிர ஒரு குடும்பப்பாங்கான ஒரு படம் ஃபுல் படம் சிரித்து சிரித்து நம்ம பார்த்தது அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப வெற்றிடமாக இருக்குது. ஸோ சார் அவர் பண்ணணும் நிறையா, அதில் நானும் மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவர் கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், சார் எப்போனாலும் சொல்லுங்கள், என்ன படம்னாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணலான்னு சொல்லி. எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் டெக்னிக்கலாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிஜி வந்து ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிஜி கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நான் சிலதெல்லாம் க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்கும், சிலதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரிலாம் இப்போல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து பயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மியூசிக்கெலாம் நிறையா ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிஞ்சது, ஓகே இது சிஜிலாம் வந்ததுக்கப்புறம் அது தேவையில்லையெல்லாம் தோணுச்சு. அப்புறம் இன்னும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். வழக்கமான ஒரு ரிவ்யூ சொல்லும் போதோ இல்லை பதில் பண்ணும்போதோ என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்னோடய படங்களோட சில ரிவ்யூவெல்லாம் எப்படி வருதுன்னா, ரொம்ப சவுண்டாக இருக்குது மியூசிக், ஆக்சுவலி தியேட்டரில் ரொம்ப சவுண்டாக அது 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 அப்படி சொல்லும் போது என்னன்னா, அவங்க டெக்னிக்கலாக ஒரு இதை யோசிக்கணும். எப்படின்னா எல்லா தியேட்டர்லையும் சவுண்டாக இருந்தால் தான் அது சவுண்டு, ஒரு தியேட்டரில் சவுண்டாக இருந்தால் அந்த தியேட்டரோட ப்ராப்ளம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு வேறு 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு சவுண்ட் டிசைனிங் ஒருத்தவங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒருத்தவங்க, மியூசிக் ஒருத்தவங்க, டயலாக்ஸ் பண்ணுறவங்க வேறு, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் நம்ம எப்பயுமே எனக்கு எப்பயுமே இந்த இங்கிலீஷ் படத்துக்குலாம் பண்ணுற மாதிரி தான் பிடிக்கும். படம் ஒரு படம் வந்து அதை எலிவேட் பண்ணணும், ஆனால் அது வந்து மியூசிக் வந்து டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஒரு சீனையோ இல்லை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம மியூசிக்கை போட்டு அவங்கள வந்து கீழே பண்ணணும்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க பண்ணக்கூடிய என்ன எக்ஸ்பிரஷனோ அது வந்து கன்வே ஆகுது ஆடியன்ஸுக்கு. ஸோ திரும்ப மியூசிக்லேயும் அதை கன்வே பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பார்த்து பண்ணும்போது வந்து நம்ம அந்த சவுண்டு இறைச்சலாக ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இல்லை. பட் அது எங்கே ஆகுதுன்னா சில இடங்களில் வந்து மிக்சிங்கில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டர்ஸோ இல்லை விரும்புவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட லெவல் ஏற்றி விடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளை சார்ந்தது இல்லை. நான் பண்ணுற படங்கள் அப்படி தான் பண்ணுறேன். இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் நமக்கு பார்க்கும்போது விஷுவல் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து டயலாக்ஸ் பார்ப்பேன். ஏன்னா ஒரு டயலாக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், சின்ன சின்ன ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட வந்து ஒரு எமோஷனை கன்வே பண்ணும். ஸோ அந்த வகையில் நான் ஒரு இதாக பண்ணிகிட்ருக்கேங்க நம்புகிறேன். இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் ரொம்ப இப்படி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த படத்துலையுமே வந்து யோசித்து அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இல்லை நம்ம மியூசிக் லெவல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ அதை மீறி எதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் மன்னிச்சிருங்க, நம்ம நல்லா பண்ணலாம். ஸோ நான் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்டான மியூசிக் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஹாரராக வந்து ஒரு 3 படம் பண்ணும்போது ஒரே மியூசிக் 3 படத்துக்கு பண்ணோன்னா நமக்கான வேல்யூ என்னென்ன தெரியாமல் போயிடும், இல்லைனா வந்து என்ன இவர் பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறேன். அதை நான் சொன்னேன், இப்போ ஹன்சிகா அவங்க கூட நான் 3 படம் கண்டினியூஸாக வந்து ஹாரர் பண்ணும்போது 3க்குமே நம்ம ஒரே மாதிரி பண்ண முடியாது. 3மே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த 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 ட்ரை பண்ணுறதுல சிலது ஜெயிக்கும், சிலது தோக்கும். தோக்குற இடத்துல நான் நிறைய கற்றுட்ருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் தவிர இந்த படம் கன்ஃபார்மாக ஜெயிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. இந்த படத்துக்கு எனக்கு ஒர்க் பண்ண என்னோட டீம், என்னோட மியூசிக்கல் டீம் எல்லாருமே, எனக்கு பின்னால் இருந்த எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் தான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனுஜ் SHG scratch retiles. No more scratch, no more tension. Holidays naale, adu namma GT Holidays da.